ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, ஃபெடரல் பேங்க் ஏடிஎம் கார்டுக்கு ஏடிஎம் மிஷினில் போயிட்டு எப்படி பின் சேஞ்ச் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் நம்ம தமிழ்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பகல் ஏறி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டீஸ் வரும். சரி, வாங்க நம்ம இப்போ ஃபெடரல் பேங்க் கஸ்டமர் உங்களோட ஏடிஎம் கார்டுக்கு ஏடிஎம் மிஷினில் போயிட்டு எப்படி நம்ம பின் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக லைவாக டோமோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஏடிஎம் மிஷின் சென்டர் போய்க்குங்க. போயிட்டு உங்களோட ஃபெடரல் பேங்க் ஏடிஎம் கார்டை மிஷினில் இன்செர்ட் பண்ணுங்கள். இன்செர்ட் பண்ணிங்கன்னா ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லாங்குவேஜ் கேட்கும், சில லாங்குவேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இங்கிலீஷே கிளிக் பண்ணுறேன். இங்கிலீஷை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 செகண்ட் மறுபடியும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் அமௌண்ட் விட்ரால் பண்ணுறதுக்காக ஒரு ஏடிஎம் பின் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஏடிஎம் பின்னை நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு என்டர் யுவர் பின் அண்ட் ப்ரெஸ் கியர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா பின் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃபஸ்ட் ஸ்டார்ட். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பின் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த பின்னை நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்னோட பின்னை நான் அதில் என்ட்ரி பண்ணுறேன். என்ட்ரி பண்ணிட்டு மறுபடியும் என்டர் பின் அண்ட் ப்ரெஸ் கியர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் நியூ பின் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நீங்கள் புதுசாக ஒரு பின்னை நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் என்டர் பின் அண்ட் ப்ரெஸ் கியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் ரீ என்டர் யுவர் நியூ பின் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ புதுசாக நீங்கள் என்ட்ரி பண்ண பின்னை மறுபடியும் நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு மறுபடியும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 2 செகண்ட் மறுபடியும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணிட்டு உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டும் பின் சேஞ்சுடு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டிஸ்பிளேயில் காட்டுறான். நீங்கள் ஏடிஎம் கார்டை மிஷினிலேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட ஃபெடரல் பேங்க் ஏடிஎம் கார்டை ஏடிஎம் மிஷினில் போயிட்டு பின் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம தமிழ்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது தமிழ்கிங். தேங்க்யூ.